மதுரை திருமங்கலம் அருகே முனியாண்டி கோயிலில் நடைபெற்ற கமகம பிரியாணி திருவிழாவில் ஏராளமானோர் ஆர்வமுடன் கலந்து கொண்டு பிரசாதத்தை பெற்றுச் சென்றனர். திருமங்கலம் அடுத்த வடக்கம்பட்டி கிராமத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ முனியாண்டி கோயிலில் ஆண்டுதோறும் தை 2ஆம் வெள்ளிக்கிழமை பிரியாணி திருவிழா நடத்துவது வழக்கம். 87ஆவது ஆண்டாக நடைபெறும் விழாவிற்கு பக்தர்கள் ஒரு வாரம் காப்பு கட்டி விரதம் மேற்கொள்வர். இவர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் பால்குடம் ஏந்தி ஊர்வலமாக வந்து சுவாமிக்கு அபிஷேகம் சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டனர். இரு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் குடும்பத்துடன் ஒருங்கிணைந்து பிரியாணி திருவிழாவை விமரிசையாக நடத்துவது வழக்கம். இதில் சுற்று வட்டார மக்கள் மட்டுமின்றி வெளி மாவட்டம் வெளி மாநிலங்களிலிருந்தும் ஏராளமானோர் பங்கேற்று சுவாமியை வழிபடுவர். ஆனால் கொரோனா கட்டுப்பாடுகள் காரணமாக இம்முறை ஒரு சமுதாயத்தினர் மட்டுமே விழாவுக்கு ஏற்பாடுகளை செய்தனர். திருமங்கல ஏரியால வடக்கம்பட்டி இந்த முனியாண்டி கோயில் திருவிழா வந்து ரொம்ப வெகு சிறப்பாக நடக்கும். எப்போவுமே வந்து வருஷ வருஷம் திருவிழாவுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. 150 கெடாயி சேவல் விட்டு நல்லா கிராண்டாக கொண்டாடிட்டு இருப்பாங்க. நினைச்ச காரியம் எப்போவுமே முனியாண்டி சாமியை வந்து கும்பிட்டு போனால் எப்போவுமே எல்லாமே நல்ல விதமாக நடக்கும். இந்த குத்துப்பட்டிலேயும் எங்கள் ஊரில் தான் முனியாண்டி சாமி ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்க. எல்லா ஊர்லேயும் நமக்கு பொங்கல் சக்கரை பொங்கல் இந்த மாதிரி ஐட்டம் தான் கொடுப்பாங்க. ஆனால் எங்கள் ஊர் திருவிழா வந்து வருஷ வருஷம் பிரியாணி திருவிழா தான் பண்ணுறோம். இங்கே எங்கள் சுற்றுவட்டத்தில் இருக்க எல்லாருமே வந்து எங்கள் முனியாண்டி சாமியை சிறப்பாக வழிபட்டு செல்வாங்க. விழா நிறைவாக பக்தர்கள் காணிக்கையாக வழங்கிய 120 ஆடுகள் மற்றும் 400க்கும் மேற்பட்ட கோழிகளை முனியாண்டி சுவாமிக்கு பலியிட்டு 2500 கிலோ அரிசியை கொண்டு பிரியாணி சமைத்தனர். அண்டாக்களில் தயார் செய்யப்பட்ட வகை வகையான பிரியாணியை அதிகாலையில் கருப்பசாமிக்கு படைத்துவிட்டு பின்னர் விடிய விடிய காத்திருந்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர். இந்த அன்னதான நிகழ்வில் கள்ளிக்குடி, வில்லூர், அகத்தாப்பட்டி உள்ளிட்ட சுற்று வட்டார கிராமத்தினர் ஆயிரக்கணக்கானோர் விடிய விடிய காத்திருந்து தாங்கள் கொண்டு வந்த பாத்திரங்களில் பிரியாணியை பெற்றுச் சென்றனர். முனியாண்டி கோயில் விழா பிரியாணியை சாப்பிடுபவர்களுக்கு நோய் நொடிகள் அண்டாது என்பது பக்தர்களின் நம்பிக்கை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.